இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தகவல்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 27ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் பங்குனி மாதத்துடைய 13ஆவது நாள், அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரண திங்கக்கிழமை கிடையாது, மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம். ஸோ நம்மளுடைய பல நாள் கனவு நினைவாகிற மாதிரி நாளைய சோமவார திங்கக்கிழமை அதிசயமான சஷ்டி திதியானது வந்திருக்கு. ஸோ நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதி பங்குனி மாதத்தில் வளர்பெறையில் சோமவார நாளில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதியில் நம்மளுடைய பிரச்சனை அத்தனையுமே வந்து சரி செய்வதற்கு ஒரு கைப்பிடி அளவு இருக்கக்கூடிய மண்ணே போதுங்க. அந்த ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துக்கிட்டு அந்த 30 நிமிடத்தில் நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்தாலே நம்ம வாழ்க்கை விதி மாறுங்க. ஸோ அந்த ஒரு கைப்பிடி அளவு மண் என்ன, அதை வைத்து நாளை 30 நிமிடம் எந்த நேரத்தில் பரிகாரம் செய்யணும், அதை செய்கிறது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போன்ற முக்கியமான அதை பற்றிய தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சொத்து வாங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, அதே போல் ஒரு சொத்து விற்கிறதும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி சொத்துங்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய இதெல்லாம் இருக்குதுங்க. இந்த ரிஸ்க்குகளில் பல நாள் விற்காமல் இருக்கக்கூடிய சொத்தை பல மடங்கு லாபத்தோடு விற்கிறதுக்கு நாளைய இந்த சஷ்டியில் இந்த மாதிரி ஒரு விளக்கை ஏற்றினாலே போதும், நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சொத்தை பல மடங்கு லாபத்தோடு விற்க முடியும். ஸோ உங்கள் பல நாள் கஷ்டம் தீர்வதற்கு நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை இனி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு சொத்து இருக்கும், கால் பங்கு சொத்து இருந்தாலும் அதை விற்று நல்ல ஒரு லாபம் கிடைக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் தவிச்சிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இப்போ ஒரு சரியான வீடியோவாக இருக்கும். சரி வாங்க, என்ன பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம். சொத்து இருப்பவருக்கும் பிரச்சனை தான், சொத்து இல்லாதவருக்கும் பிரச்சனை தான். புதிதாக சொத்து வாங்குவதில் தான் பெரிய கஷ்டம் இருக்குது. பணம் சேர்க்க முடியவில்லை என்று இருக்கின்ற சொத்தை விற்பதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. சில பேருக்கெல்லாம் பூர்வீக சொத்துன்னு ஒரு சொத்து இருக்கும், அந்த சொத்தை இருப்பதை நம்பி கடன்லாம் வாங்கி தொழில் செய்துட்ருப்பீங்க. கெட்ட நேரம் தொழிலில் பெரிய நஷ்டம் வந்துவிடும். சரி, வந்த நஷ்டத்தை சரி செய்ய இருக்கின்ற சொத்தை விற்றுட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நேரம் பார்த்து தான் நம்மளுடைய அந்த பூர்வீக சொத்தை அடிமாட்டு விலக்கி கேட்பாங்க. அந்த சொத்தை விற்றால் தன்னுடைய நிலைமை காப்பாற்றப்படும் அப்படின்னு நம்ம நம்பக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இந்த அளவுக்கு சூழ்நிலை மோசமாக இருப்பவர்கள் நாளைய சஷ்டியில் இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்தால் அந்த சூழ்நிலை மோசமானது மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். நான் சொல்லலை, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை விதி மாறும். சில பேருக்கு சில சொத்து கைக்கு வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் துர்துஷ்டமாகவும் இருக்கும். அந்த சொத்தை எப்படியாவது விற்றால் போதும் என்ற நிலைமைக்கு கூட இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த பரிகாரம் வந்து செய்யலாம். சொத்தை வாங்குவதற்கு ஒரு ஈகாக்கா கூட வரவே வராமல் இருக்கிறவங்க சொத்தை விற்கிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சொத்தை விற்க முடியாமல் வைத்துக்கொள்ளக்கூட முடியாமல் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும் இந்த பரிகாரம் வந்து பொருந்தும். ஸோ இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக சொத்துக்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான பரிகாரம் தான். அதனால் விற்காத சொத்தை லாபத்தோடு விற்கிறதுக்கு முருகனுக்கு உகந்த நாளைய இந்த சஷ்டியில் இந்த பரிகாரத்தை ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. ஸோ கரெக்டாக இந்த பரிகாரம் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பரிகாரத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறது போல் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாளைய சஷ்டியில் சஷ்டி வழிபாடு செய்கிறது சிறப்பு தான். அந்த சஷ்டி வழிபாடு செய்கிறதோடு இந்த பரிகாரத்தை சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ நாளை நாள் இந்த பரிகாரத்தை எப்போ பண்ணுன்னா மாலை வேளையில் பண்ணணும். ஸோ மாலை 5:00 to 5:30 இந்த பரிகாரத்தை செய்திடணும். அதாவது சூரியன் அஸ்தமானத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்திடணும். சூரியன் அஸ்தமானதுக்கு பின்னாடி இந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா பலன் கிடைக்காது. இந்த பரிகாரத்தை சூரியன் அஸ்தமானத்துக்கு முன்னாடி 5:00 to 5:30 செய்திருங்க. அந்த 30 நிமிடத்தில் இந்த பரிகாரத்தை செய்தால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரம் வந்து பலிக்கும். சரி வாங்க, என்ன பரிகாரங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ
விற்க முடியாமல் சொத்து வைத்துட்டுருக்குறீங்கள அந்த இடத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ விற்காத இடம் ஒரு வீடாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து கொண்டு வந்துருங்க. அந்த மண்ணை கொண்டு தான் இந்த பரிகாரம் நாம் செய்ய போகிறோம். ஸோ நாளைய திங்கக்கிழமை இந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து முருகன் இருக்கக்கூடிய அந்த ஒரு படத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய வாழை இலையை விரித்து அந்த வாழை இலையில் எடுத்துகிட்டு வந்த மண்ணை வந்து கொஞ்சமாக பரப்பிக்கொள்ளுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரோம், அது ஒரு கைப்பிடி அளவு மண்ணாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து நாளை நாள் நம்ம வீட்டில் முருகனுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய வாழை இலையை விரித்து அந்த வாழை இலையில் அந்த மண்ணை வந்து பரப்பிக்கணும். இதை எப்போ பண்ணுன்னா மாலையில் 5 மணிக்கு கரெக்டாக பண்ணணும். ஸோ மாலையில் முருகனுடைய ஃபோட்டோவை அழகாக அலங்காரம் பண்ணி முருகனுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி விளக்கு ஒன்று ஏற்றிட்டு ஒரு வாழை இலையை விரித்து அந்த வாழை இலையில் கொண்டு வந்த மண்ணை வந்து கொஞ்சமாக பரப்பிக்கொள்ளணும். ஸோ நீங்கள் கொண்டு வந்தது கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சமாக பரப்பிக்கொள்ளுங்க. ஸோ மண்ணை வந்து பரப்பினதுக்கு பின்னாடி அதன் மேலே திரும்ப இன்னொரு வாழை இலையை போச்சுங்க. ஸோ அந்த வாழை இலையை போட்டதுக்கு பின்னாடி அதுக்கு மேலே ஒரு முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். ஸோ வாழை இலையை வந்து ஒரு இதில் மண் போட்டு நிரப்பினதுக்கு பின்னாடி இன்னொரு வாழை இலையை அந்த மண் மேலே இருக்கக்கூடிய வாழை இலையில் வைத்து அந்த வாழை இலையில் ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும். ஸோ அந்த மண் அகல் விளக்கு நல்லா அகலமாகவும் கொஞ்சம் 1 மணி நேரம் எரியிற மாதிரி விளக்காக இருக்கணும். ஸோ 1 மணி நேரம் அந்த மாதிரி எரியக்கூடிய மண் பெரிய அகல் விளக்கை வாங்கி அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அந்த அகல் விளக்கில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லெண்ணெயை ஊற்றிடணும். ஸோ நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதில் சிவப்பு திரி தான் போடணும். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வெள்ளத்திரி பயன்படுத்தக்கூடாது. இந்த சிகப்பு திரிலாம் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், இப்போலாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட கிடைக்குது. சிகப்பு திரியை தான் வந்து போடணும். ஸோ சிகப்பு திரியை அந்த நல்லெண்ணெய் ஊற்றின அந்த விளக்கில் வந்து போட்டு விளக்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றிடணும். ஸோ தீபத்தை ஏற்றினதுக்கு பின்னாடி முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளணும். நீங்கள் எடுத்து சென்ற மண்ணிலிருந்து ஒரு சிறிய அளவு மண்ணை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து கொண்டு ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு முருகனுடைய அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட 11 முறை இந்த மாதிரி மந்திரத்தை சொன்னதுக்கு பின்னாடி உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணை வந்து பேப்பரில் வைத்து மடித்து உங்களோடு எடுத்து செல்லுங்க. விற்காத பூமியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த மண்ணை வந்து போய் தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க இந்த பரிகாரத்தை. 1 முறை நீங்கள் மனசார நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்தீங்கனாவே, அதாவது நாளை நாள் இதை 30 நிமிடம் தொடர்ந்து செய்தாவே உங்களுடைய விற்காத நிலம் விற்றுவிடும். விற்காத வீடு அல்லது விற்காத வேறு ஏதாவது சொத்து இருந்தால் கூட அதற்கும் இதே போல் பரிகாரம்தான். விற்காத வீடாக இருந்தால் அந்த வீட்டில் வெளிப்பகுதியிலிருந்து சிறிதளவு மண்ணை எடுத்துக்கொண்டு போய் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சில பேருக்கு சின்ன சின்ன அளவில் இருக்கக்கூடிய வண்டி வாகனம் போன்றவற்றை கூட விற்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. முடங்கி போன தொழில் செய்த இடத்துல இருக்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் விற்காமல் இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இதே போல் பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக இதை 1 முறை செய்து வந்தாலே, பிரார்த்தனை செய்து வந்தாலே விற்காத சின்ன சின்ன பொருட்கள் மிஷின்களாக கூட இருந்தாலும் சீக்கிரம் விற்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்றாலும் முருகப்பெருமானுடைய காலை தான் பற்றிக்கொள்ளணும். வாங்கிய பொருட்கள் விற்கவில்லை என்றாலும் அதே முருகப்பெருமானுடைய பாதங்களை தான் பற்றிக்கொள்ளணும். ஸோ அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது. ஆகவே நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நாளை 30 நிமிடத்தில் செய்யுங்க. நிச்சயம் கைமேல் பலனுண்டு என்ற ஒரு முக்கியமான இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்னதை நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள், இந்த வீடியோவை அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும். இந்த பிரச்சனை இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்க இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு இந்த பரிகாரத்தை 1 முறை செய்துட்டோம். கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது தானே, அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்யட்டும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிடுங்க.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கனாவே நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.